என்னதான் ஆர்சிபி கூட லாஸ்ட் பால்ல நாங்க வின் பண்ணியிருந்தாலும் கூட என்னோட பேட்டிங் மேல எனக்கு திருப்தியே கிடையாது. ஸ்ட்ரைக் ரேட்டுமே ரொம்ப கம்மியா தான் இருந்திருக்கு. என்ன பண்றது, அந்த நேரத்துல டக்கு டக்குன்னு விக்கெட் போயிருச்சு, அதனால நான் பொறுமையா விளையாண்டேன். அது காலத்தின் கட்டாயம், நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. மேட்ச் வின் பண்ணதா ரொம்ப சந்தோஷம் அப்படின்ற மாதிரி கே எல் ராகுல் அவரோட பேட்டிங்க பத்தி பேசியிருக்காரு. ஆர்சிபிக்கு எதிரான வெற்றியை பத்தி மகிழ்ச்சியையும் தெரிவிச்சிருக்காரு. என்ன நடந்திருக்கு, லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் கேப்டனான கே எல் ராகுல் என்னெல்லாம் சொல்லியிருக்காரு அப்படின்றத பத்தி எல்லாம் டீடைல்டா பாக்கலாம். ஐபிஎல் இப்ப பரபரப்பான கட்டத்தை எட்டி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். 15வது லீக் போட்டியில ஆர்சிபி அணியை லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணியும் போது நாங்க இந்த போட்டியில ஒரு விக்கெட் வித்தியாசத்துல கடைசி பால்ல வின் பண்ணிருக்காங்க லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ். அதுவும் சாதாரணமா இல்ல, 213 ரன்களை சேஸ் பண்ணாங்க. லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் இந்த போட்டியில ஆரம்பத்திலே தடுமாறினாங்க. 23 ரன்கள் எடுக்கிறதுக்குள்ளேயே 3 விக்கெட் எழுந்துட்டாங்க. அதற்கு பிறகு கே எல் ராகுல் பொறுமையா விளையாண்டாரு. 18 பந்துகள்ல 20 ரன்கள் எடுத்து அவுட் ஆனாரு. அவர் ஏன் பொறுமையா விளையாண்டாரு அப்படின்னா, இன்னொரு பக்கம் மார்க்கோ ஸ்டோயினிஸ் அதிரடியில மிரட்டினாரு. அதற்கு பிறகு நிக்கோலஸ் புரான் ஆட்டத்தையே முடிச்சு வச்சாரு. இந்த மேட்ச்ல வின் பண்ணதுக்கு அப்புறம் தான் பேசியிருக்காரு லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் கேப்டனான கே எல் ராகுல். என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா, என்னால நம்பவே முடியல, சின்னசாமி மைதானத்துல மட்டும்தான் பல்வேறு அணிகளுமே கடைசி பந்துல வின் பண்ணிருக்காங்க. நாங்க ஒரு இக்கட்டான நிலைமையில இருந்தோம், அங்க இருந்து ஆட்டத்தை மாத்தி வின் பண்ணிருக்கிறது நிச்சயமா பிரமிக்க வைக்குது. இன்னிங்ஸோட தொடக்கத்துல பால் நல்லாவே ஸ்விங் ஆனது. ஆர்சிபி ஸ்டார்டிங்லயே 2-3 விக்கெட்டுகளை எடுத்து எங்களுக்கு ஆரம்பத்திலேயே நெருக்கடி கொடுத்துட்டாங்க. இந்த மேட்ச்ல நாங்க வின் பண்ணி 2 புள்ளிகளை சேர்த்திருக்கோம் அப்படின்னா, அதுக்கு முழுக்க முழுக்க காரணமே லோயரோட பேட்ஸ்மேன்கள் தான். என்னோட பேட்டிங்ல எனக்கே திருப்தி இல்ல, ஏன்னா நான் அதிக ரன்கள் அடிச்சிருக்கணும், என்னோட ஸ்ட்ரைக் ரேட்டுமே அதிகமா இருக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். இந்த மேட்ச்ல 3 விக்கெட்டுகளை விரைவாவே இழந்தோம். இதனாலதான் என்னோட ஆட்டத்திலயுமே நான் வேகத்தை குறைச்சிக்கிட்டேன். கடைசி வரைக்கும் நிதானமா நின்னு நிக்கோலஸ் புரானுக்கு துணையா இருக்கணும் அப்படின்னு நினைச்சேன். பேட்டிங்க பொறுத்த அளவுக்கு 5, 6 மற்றும் 7 இடத்துல களமிறங்கி விளையாடுறதுதான் ரொம்பவே கஷ்டமான விஷயம். ஏன்னா இந்த இடம் தான் நம்ம ஜெயிக்கிறோமா தோக்கிறோமா அப்படிங்கறதே முடிவு செய்யும். மார்க்கோ ஸ்டோயினிஸ் நிக்கோலஸ் புரான் ரெண்டு பேருமே பலமான வீரர்கள், அதிரடியா விளையாடுறவங்க. நிக்கோலஸ் புரான் இந்த ஆண்டுல மட்டும் 2 இன்னிங்ஸ்கள் அதிரடியா விளையாடி இருக்காரு. மொத்தத்துல ரொம்பவே மகிழ்ச்சி அளிக்குது அப்படின்னு சொல்லி லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் கேப்டன் கே எல் ராகுல் ரொம்பவே சூப்பரா பேசி இருக்காரு. ஸ்ட்ரைக் ரேட்டை உயர்த்தணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லி இருக்காரு. சோ அவரும் அதிரடியில மிரட்டினாரு அப்படின்னா லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணி வேற லெவல்ல இருப்பாங்க அப்படிங்கறது குறிப்பிடத்தக்க விஷயம். இப்பயே பாயிண்ட்ஸ் டேபிள பொறுத்த அளவுக்கு லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணி மொத்தமா 4 போட்டிகள்ல விளையாடி 3 போட்டியில வின் பண்ணி 1 போட்டியில தோல்வி அடைஞ்சு 6 புள்ளிகளோட முதலிடம் பிடிச்சிருக்காங்க அப்படிங்கறது குறிப்பிடத்தக்க விஷயம்.